ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை நம் அன்பு தந்தை டிஎஸ் அந்தோணிராஜ் அவர்களை இறைவன் தெரிந்தெடுத்து என்றுமுள்ள நிலையான நியமமாகிய குருத்துவத்தால் அருள் பொழிவு செய்து அணி செய்தார். இத்தகைய அவரின் அருள் செய்ய நிலை நினைத்து வியந்து இறைவனுக்கு அனைவரும் நன்றி கூறுவோம். விடுதலை பயண நூல் 21வது அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களிலே அடிமைகள் குறித்த சட்டத்திலே அந்த அடிமை 6 ஆண்டுகள் பணி செய்த பின் 7ஆம் ஆண்டு விடுதலை பெற்று வெளியேறுவான். ஒருவேளை அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கு அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என சொல்வானானால், அத்தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவன் காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான். அதன் பிறகு அவன் எக்காலமும் அவன் தலைவனுக்கு பணி செய்வான். அதுபோல நம் அன்பு தந்தை டிஎஸ் அந்தோணிராஜ் அவர்கள் இறைவனை அன்பு செய்வதிலும் அவரது பணியை ஆர்வத்துடன் செய்வதிலும் அவர் வழங்குகின்ற அன்பையும் இறை ஆசிரையும் மன்னிப்பையும் இறை மக்களுக்கு வாரி வழங்குவதில் இன்பம் கண்டு மீண்டும் மீண்டுமாக 25 ஆண்டுகளை கடந்தும் இறைவனிடம், ஆண்டவரே, நான் உம்மிடம் பணி செய்வதிலே இன்பம் காணுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் அவரிடமே வந்து நிற்கிறார். அவருக்கு நல்ல உடல் நலத்தையும் மனத்திடனையும் உம் வழிநடத்தும் ஆவியையும்
உம் அன்பின் ஆவியையும் பொழிந்து அவர் விரும்புகின்ற எல்லா நல்ல காரியங்களை மட்டும் நிறைவேற்றி உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டுமென்று இத்திருப்பலியிலே அவருக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். மேலும் இவரோடு சேர்ந்து தங்களது குருத்துவ அருள்பொழிவின் 25ஆம் ஆண்டை கொண்டாடும் இவரது நண்பர் குருக்கள் அனைத்து அருட்தந்தையர்களின் நலனுக்காகவும் சிறப்பாக காலம் சென்ற நம் அன்பு தந்தையின் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் அவருக்காகவும் அருட்தந்தை எஸ்பி ஜெகராஜ் இவர்களது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அழைத்ததும் நான் உயிர் கொடுத்ததும் நான் உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான் பெயர் சொல்லி அழைத்தேன் உனை அள்ளி அணைத்தேன் பெயர் சொல்லி அழைத்தேன் உனை அள்ளி அணைத்தேன் மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன் உமை உருவாக்கினேன் உருவாக்கினேன் அழைத்ததும் நான் உயிர் கொடுத்ததும் நான் உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் Bye.
உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறி. என்பது இறைவன் கொடுத்த கொடை. இக்கொடை வாழ்வினை நினைவு கூர்ந்து இறைவனுக்கும் உடனிருந்து உதவி செய்தவர்களுக்கும் நன்றி கூறும் விதமாகவும் வெள்ளி விழாவை சிறப்பிப்பதன் அடையாளமாகவும் 25 வருடங்களை நினைவு கூறும் விதத்தில் 25 உள்ளங்கள் தங்கள் கரங்களில் விளக்குகள் ஏந்தி வர விளக்கு தண்டில் பொருத்தப்படுகின்றது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசல் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, உங்களோடு சேர்ந்து இந்த நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேறுபலன்களை முன்னிட்டு அல்ல, ஆண்டுடைய உன்னதமான ஆசிர்வாதத்தால் இந்த கொடையை குருக்களாகி நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த திருப்பீடத்தில் நின்று அவருடைய திருவுடலை பிட்டு கொடுக்கவும் அவருடைய வார்த்தையை உடைத்து கொடுக்கவும் ஆண்டவர் எங்களை திரு எண்ணெயால் அபிஷேகம் செய்திருக்கிற அந்த மேலான அன்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் எல்லா குருக்களோடும் சேர்ந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வகுப்பு தோழர்கள் இங்கே தங்களுடைய வெள்ளி விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதிலே பெருமை அடைகிறேன். இந்த நேரத்திலே இந்த திருப்பலியை இங்கே குழும்பிருக்கின்ற எல்லா அருள் தந்தையர்களுக்காகவும் என்னை ஏற்றுக்கொண்ட மறை மாவட்டத்திற்காகவும் என்னை வழிநடத்திய பேராயர்கள், எனக்கு துணை நின்ற சகோதரனாக இருந்த வழிகாட்டிகளாக இருந்த எல்லா அருள் தந்தையர்களுக்காகவும் நன்றி தெரிவித்து அவருடைய உறவுகள், நான பெற்றோர், நண்பர்கள், நல விரும்பிகள், கடவுள் என்னை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற எல்லா ஆன்மா உள்ளத்திற்காகவும் சேர்ந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக கள்ளக்குறிச்சி பங்கை சார்ந்த எல்லா மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபித்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரும் சேர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே குழும்பியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் என்னுடைய குடும்பத்தில் அருத்தந்தில் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சன்னிதானத்தை அடைந்து அவரை முகமாய் தரிசிக்கூடிய பாக்கியத்தை பெறவும் ஆண்டவர்கள் செய்ய வேண்டுமா இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். மேலும் கோட்டைமேடு ஆண்ட்ரூஸ் வேளாங்கண்ணி ஞானமாணிக்கம் செல்வி தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல்நலம் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நற்படிப்பிற்காகவும் தச்சூர் மத்தியராஜ் ஆண்மலைப்பாட்டிற்காகவும் அருள் தந்தை ஜான் கான்சஸ் அவர்களின் குருத்துவ அருட்பொழிவு மற்றும் பிறந்தநாளில் அன்னைக்கு நன்றியாகும். மேலும் அருட்பணி ஜான் பால் குருத்துவ அருட்பொழிவு நாளில் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகும். கருணாபுரம் பவித்ரா நவீன் இவர்களின் பிள்ளைகள் சாரோன் ஆரோன் பிறந்தநாளில் அன்னைக்கு நன்றியாகும். வேளாங்கண்ணி செல்வமணி நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கணேசன் உடன் நலம் பெறவும் அறுவை சிகிச்சை பெற்று குணப்பெற்றதற்காகவும் மரிய புஷ்பநாதன் சகாயம் ஏறி நன்றியதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். அன்பாந்தர்களே, எங்களுடைய வகுப்பு தொடர்களில் இருவர் என்று எங்களோடு இல்லை, இறைவனில் சேர்ந்திருக்கிறார்கள். சிறப்பாக நாம் பங்கை சார்ந்த அருத்தந்தை எஸ் பி ஜெகராஜ் அவர்கள் ஆண்டவரில் இன்று அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருப்பார். சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்த அருத்தந்தை சகாராஜ் அவர்களும் தங்களுடைய குருத்துவ வெள்ளி விழாவை இறைவனோடு விண்ணகத்தில் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அந்த அருத்தந்தைகளும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நினைத்து அவர்களுடைய ஆன்மலை பாட்டிக்காகவும் ஜெபிக்கிறோம். தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே
எல்லாவல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வராக. தந்தை, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திருவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைப்பொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் நின்று கொண்டிருப்போம்.
முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது, மக்கள் தலைவர்களையும் மூப்பர்களையும் உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகின்றோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்டக்கள், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. Thank you.
எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். வீடுகளை வாழ்வுக்கு உழைத்திடுவே, உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், வீடுகளை வாழ்வுக்கு உழைத்திடுவே, உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நாமும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போதே நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கூறியது, நல்லாயனானே நல்லாயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்லாயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து பறித்து கொள்வோர் யாருமில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். வாழ்வு தரும் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் உயிருள்ள நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த பங்கிற்கு தனிப்பட்ட அருள் இறைவனால் வழங்கப்படுகிறது. பங்கில் இருக்கின்ற மக்களுக்காகவும் உங்களுக்காக பணியாற்றுகின்ற தந்தைக்காகவும் இந்நன்னாளிலே இறைவன் சிறப்பான முறையிலே அருள் பொழிவை தருகின்றார். பங்கு தந்தையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அது பங்கு மக்களுடைய விழா. அவர் தனக்கு இறைவன் கொடுத்த அருளை 25 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றியதை நினைவு கூர்ந்து நன்றி கூறும் இந்த வேளையில், இந்த பங்கில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் எல்லா மக்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது, தேவ அழைத்த ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகின்றது. தேவ அழைத்தல் என்பது நல்ல குடும்பங்களிலிருந்து தான் வர முடியும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகளை கொடுக்கும், அங்கிருந்து தான் தேவ அழைத்தல் வர முடியும். இன்றைய தினத்திலே நம்முடைய பாப்பாண்டவர், ஆயர்கள், குருக்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். சிறப்பான முறையிலே குருமட மாணவர்களுக்காக, தேவ அழைத்தல் பெற இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கிறிஸ்து இன்றைய தினம் சொல்லுகின்றார், நான் தான் நல்ல ஆயன், நான் என் ஆடுகளை அறிவேன், தந்தையை நான் அறிந்திருப்பது போலும் தந்தை என்னை அறிந்திருப்பது போலும் நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். நல்ல ஆயனுடைய முதல் பண்பு, என் ஆடுகளை நான் அறிவேன். எல்லா பங்கு தந்தையர்களும் இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் சிறப்பான முறையிலே விழா எடுக்கின்ற தந்தை அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆயனாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே ஆயர்கள், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவர்கள் இல்லாமல் பணியாற்ற முடியாது. கிறிஸ்தினுடைய ஓட்டம், உயிர் ஓட்டமாக இங்கு இருக்கின்ற அத்தனை குருக்களும் இருக்கின்றார்கள்.
இவர்கள் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து பணியாற்ற முடியாது, திருச்சபை கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து தாமே பணியாற்ற வேண்டுமென்றால், மீட்பை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டுமென்றால், அதற்காக ஆட்களை அழைக்க வேண்டும். 12 பேரை அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தார், திருச்சபையை நிறுவினார். 12 பேரையும் ஏற்படுத்தி அவர்கள் வழியாகத்தான் அருட்சாதனங்களை நிறைவேற்றினார். இன்றும் அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் குருக்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். இந்த அழைத்தல் என்பது இயேசு கிறிஸ்து தாமே நேரடியாக கொடுப்பது. என் ஆடுகளை நான் அறிவேன். முதலில் ஆடுகள் என்ற ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பணி ஆட்களாகிய இங்கிருக்கின்ற குருக்களை குறிக்கின்றது. அதன் பின்னர் எல்லா கிறிஸ்தவ மக்களையும் அல்ல, உலகத்துள்ள எல்லா மக்களையும் அவர் குறிப்பிடுகின்றார். என் ஆடுகளை நான் அறிவேன். ஒவ்வொருவரையும் நன்றாக அறிந்திருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நாம் நம்மை அறிவது போல விட, நம்மை நம் பெற்றோர் அறிந்திருப்பதை விட, இயேசு கிறிஸ்து நம்மை சிறப்பான முறையிலே அறிந்திருக்கின்றார். அவருக்குத்தான் நம்முடைய உயிர் மூச்சும், நம்முடைய உள்ளத்தின் ஓட்டங்களும் நாட்டங்களும் அவருக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, பங்கு குருக்கள் எல்லோருமே இந்த வசனத்தை சொல்லுவார்கள். இங்கே இருக்கின்ற எந்த குருக்களை எடுத்துக்கொண்டாலும், பணி விழா எடுத்துக்கொண்டிருக்கின்ற தந்தை அன்டோனி ராஜா அவர்கள் கூட, என் ஆடுகளை அறிவேன். பங்கு தந்தையுடைய முதல் வேலை தன்னுடைய பங்கில் இருக்கின்ற மக்களை அறிந்து கொள்வது. இங்கே இருக்கின்ற பலர் தன்னுடைய பங்கில் இருக்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கையை காட்டி, ஏய் நீ சூசமாக வந்தானா, ஏய் தானியல் பிள்ளை தானே, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் எனக்கு தெரியண்டா, உங்கள் தாத்தாவுக்கு எல்லா காரியங்களையும் செய்து வச்சது நான் தாண்டா, அந்த அளவிற்கு ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கின்றார்கள் நம்முடைய குருக்கள். அவளுடைய முதல் பணி பங்கில் இருக்கின்ற மக்களை புரிந்து கொள்ளுதல். ஏழை யாரு, பணக்காரன் யாரு, பெரியவை யாரு, சின்னவை யாரு, நல்லவை யாரு, கெட்டவை யாரு, எல்லாரையும் நம்முடைய பங்கு தந்தையர்கள் முதல் வேலை அது தான். அவர்களுடைய சிறந்த அறிவு திறமை ஆயனை போன்று ஆடுகளை அறிந்திருப்பது. இயேசு கிறிஸ்துவை போன்று பங்கில் இருக்கின்ற எல்லா மக்களையும் அறிந்து புரிந்து கொண்டிருப்பார்கள். என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, அவர்களுக்காக நான் என் உயிரை கொடுக்கின்றேன். சொன்னதை செய்தார். கடந்த வாரத்து முந்தின வாரமாக பாடுகளின் விழாவை கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் அந்த நிகழ்ச்சி, தன்னுடைய உயிரை அவர் கொடுத்தது. உலக மக்களுடைய மீட்புக்காக தன்னையே அவர் அர்ப்பணித்தார். அதனால் தான் துணிஞ்சு அவர் சொல்வார், என் உயிரை நான் கொடுக்கின்றேன். அதன் பின்னர் தன் உயிரை கொடுப்பது மட்டுமல்லாமல் தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்றார். நாம் வாழ நல்ல ஆயன் என்றால் உயிரை கொடுப்பது மட்டுமல்ல, உணவளித்து போஷிப்பது. இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்கு உணவாக அளித்து போஷித்து வருகின்றார். பங்கு குருக்கள் அத்தனை பேரும் அதே வேலையை செய்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்கு கொடுப்பது தான் அவர்களுடைய சிறந்த முதல் பணி. ஒவ்வொரு பங்கு தந்தையும் குருக்களும் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தையும் உடலையும் உணவாக பானமாக தருகின்றார்கள். நான் என் ஆடுகளை அறிவேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன், அவர்கள் வாழ என்னையே நான் அளிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து கொடுத்தது போன்று ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மந்தைக்காக செலவிடுகின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் சாமியாரை பற்றி அதிகம் தெரியாது. வெளியில் பார்க்குறீங்க, வெள்ளையாக உடுத்தியிருக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு,
முடிஞ்சால் எதா குடிப்பார், இதை தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் குருக்களுடைய உண்மையான வாழ்வு உங்களுக்கு தெரிவது கிடையாது. எத்தனை குருக்கள், எத்தனை பேர் தங்களுடைய ஆடுகளுக்காக தங்களை தியானம் செய்து தியாகம் செய்து சமயத்தில் எத்தனை குருக்கள் இரவிலே மண்டியிட்டு மன்றாடுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், குடும்பத்தில் சிக்கல் இருக்கின்ற பொழுது கஷ்டப்படுகின்றவர்கள், இப்படிப்பட்ட குடும்பங்களை அவர்கள் அறிந்து அவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். நம்முடைய குருக்கள் சாதாரண குருக்கள் அல்ல, மக்களுக்காக தங்களையே தியாகம் செய்கின்றவர்கள். எவ்வளவோ தியாகம் செய்து மக்கள் நல்ல முறையில் மீட்படைய வேண்டும் என்பது ஒவ்வொரு குருவானவருக்கு தெரியும். தன்னுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்க இந்த அத்தனை பேரையும் விண்ணேற்றம் செய்வது அவருடைய கடமை என்பது. ஆகவே அவர்களுக்காக அவர்கள் ஆற்றுகின்ற அந்த பணியும், அதற்காக அவர்கள் செய்கின்ற ஜபம் தபம் மக்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பலிப்பு செய்யும் ஒவ்வொரு பங்கு தந்தையினுடைய தியாக பலி, தன்னுடைய வாழ்க்கையை பலியாக்கி பலிப்பூசியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து கூறியது போன்று, நான் என் ஆடுகளை அறிவேன், அவைகளுக்காக என் உயிரையே கொடுக்கின்றேன், அவர்கள் வாழ என்னையே நான் அழைக்கின்றேன் என்று. ஆண்டவர் கூறியது போன்று, என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. பங்கு சாமியாரை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நாலு பேர் கும்பலாக கூடினான்னா, ஏய் சாமியார் பற்றி தெரியுமாடா, இதாண்டா விஷயம், இப்படி தாண்டா போட்டு பிச்சு பேசால் தெளிவானோ, என்ன பேசுனா ஏன் பேசுனான்னு தெரியாது. நாலு பேர் கூடினோடனே மாட்டினது பங்கு சாமியார் தான். அவரை பற்றி இன்னா இல்லாத பொருளை சொல்ல முடியும் எல்லாம் சொல்லணும். இந்த பேச்சியெல்லாம் ஏச்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு பங்கு சாமியார் மகிழ்ச்சியாக தான் இருப்பார், வருத்தப்படவே மாட்டார். தங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அதை பற்றி அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அது தான் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அனுபவிக்காத துன்பங்கள் அல்ல ஏச்சும் பேச்சும். எவ்வளவு பேசினார்கள், பங்கு தந்தையர்களுக்கும் அதே உண்டு. என்னை அறிந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவு அல்ல, அதற்கு மாறாக இயேசுவை போன்று ஒவ்வொரு குருவானவரும் வாழ்ந்து மக்களை வாழ வைக்கின்றவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய ஜப வாழ்வு, தியாக வாழ்வு, இவைகளை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. ஆயர்கள் எல்லா குருக்களும் பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவே பேசுகின்றார். பாப்பானவர் பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். நம்முடைய மறை மாவட்ட ஆயர் பேசுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நாம் இந்த குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா? ஆயர்களுடையும் குருக்களுடைய மறை உரைகளையும் கேட்கின்றோமா? வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது இயேசு தாமே பேசுகின்றார். மறை உரை நடத்துகின்ற பொழுது இயேசு தாமே பேசுகின்றார். ஆகவே என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அதை நாம் கடைபிடிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கடவுள் ஆயர்கள் வழியாக, குருக்கள் வழியாக, வேதாகமத்தின் வழியாக, மறைமுறை வழியாக நடக்கின்ற ஆலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தாமே சொல்வார், என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, என் ஆடுகளுக்கு நான் உயிரை கொடுக்கின்றேன், அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன, என்னை பின்தொடர்கின்றன. ஆடுகள் ஆயனை பின்தொடரும். நான் கோயிலான ஒரு பக்கத்தில் தான் ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது. எங்கள் ஊரில் ஒரு உபதேசியார் இருந்தார், சஞ்சோன் உபதேசியார். 50 ஆடு வச்சுருந்தாருங்க. அவருக்கு அந்த ஆடு ஓட்டின்னு போய் மேய்ச்சிட்டு வரத்தான் வேலை. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா 50 மாடும் கம்புக்கொள்ளை போய் பூந்துடுச்சு. அது யாருதுன்னாக்கா ஒரு முஸ்லீம் கம்புக்கொள்ளை. அவன் போய் ஆட்களை கொண்டு வந்து 50 ஆட்டையும் அடித்து மிரட்டி உருட்டி ஓட்டின்னு போகிறான். அந்த காலத்தில் பட்டின்னு ஒன்று இருக்கும், அந்த பட்டியில் கொண்டு போய் அடைச்சிட்டாக்கா 2 ரூபா கொடுத்து தான் வெளியில் ஓட்டின்னு வரணும். அவன் பட்டிக்கு ஓட்டின்னு போகிறான், இல்லை அது 4-5 பேர் ஓட்டின்னு போகிறாங்க.
உபதேசர் போனார், ஐயா விடுங்க நான் தப்பு அதுக்கு வேணாம் நான் கொடுத்துட்றேங்க, ஒன்றும் செய்யாதீங்க, ஆட்டை கொண்டு அடைக்காதீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆயா போயான்னு கற்றுதான். அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் வேகமாக முன்னாடி ஓடி மருத்துவமனை ஏறி நாலு தழையை பறித்து கையில் எடுத்துன்னு பா அப்படின்னு கற்றுனார். எல்லா ஆடும் அவர் பின்னாடி ஓடியாது, ஓட்டின்னு போனால் பாருங்கள் எல்லாம் பேன்னு பார்த்து நிற்கிறான். அது ஆயனுக்கு ஆடுகளுக்கு ஆயனை தான் தெரியும், அவருடைய குரல் தான் அதுகளுக்கு புரியும். ஸோ அந்த குரலை கேட்ட உடனே ஆயனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. அதே தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆயனாக பாப்பாண்டவர் இருக்கின்றார், அவருடைய ஆயர்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய குருக்கள் இருக்கின்றார்கள், பங்கு தந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவர்களை பின்தொடர வேண்டும். பின்தொடர்வது என்றால் என்ன? கீழ்ப்படிந்து நடப்பது, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, திருச்சிபணி சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. பாப்பாண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த காலத்தில் எல்லா செல்ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லா வசதியும் இருக்குது, தினைக்கும் பாப்பாண்டவர் என்ன பேசுகிறானத்தை நம்மளால் கேட்க முடியும். அது ஆயனுடைய குரல், அது இயேசு கிறிஸ்துனுடைய குரல். அந்த குரலை கேட்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், ஆண்டவர் கூறியது போன்று என் ஆடுகளை நான் அறியவேன், அவை என்னை அறிந்திருக்கின்றன, என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன. இந்த பின்தொடர்வது தான் நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கை. பலிபூசை, பாவசங்கீர்த்தனம், தேவநற்கண்ணை, நம்முடைய செபம், தபம், இவைகளெல்லாமே ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்லுதல். இவைகளை நாம் கடைப்பிடித்தால்தான் நாம் உண்மையான ஆடுகளாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆயன், ஆனால் நம்முடைய குருக்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் ஆயர் பங்கிலே, ஆயருடைய பணியிலே பங்கு பெறுகின்றார்கள். ஒன்று மட்டும் நிச்சயமாக நினச்சிங்க, சாமியார் யாராக இருந்தாலும் சரி, பாவ சங்கீதத்தை உட்கார்ந்து நான்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லும் பொழுது பாவம் மன்னிக்கப்படும். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த சாமியார் கிடையாது, அங்கே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு குருவின் உள்ளத்திலும் உடலிலும் இயேசு கிறிஸ்து குடிகொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய வாயை இயேசு கிறிஸ்து கடனாக கொடுக்கின்றார்கள். தங்களுடைய உடலையும் உயிரையும் வாழ்வையும் இயேசு கிறிஸ்து கடனாக கொடுக்கின்றார்கள். அவர் தான் உள்ளிருந்து அவர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் நிறைவேற்றுகின்றார். அது பாவ சங்கீர்த்தனமாக இருந்தாலும் சரி, பலிபூசியாக இருந்தாலும் சரி, அப்பத்தை எடுத்து இது என் சரீரம் என்று குருவானவர் சொல்லுகின்றார். காரணம், அது இயேசு கிறிஸ்து. அவர் அந்த குருவானுள்ளிருந்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது குருக்களுடைய மேன்மையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஆத்தர் கிறிஸ்து, மறு கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்துவே அவர்கள். ஆகவே அவருடைய சொல்லும் செயலும் கிறிஸ்துனுடைய சொல்லும் செயலும். குருக்கள் ஆற்றுகின்ற எந்த செயலாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்து தாமி ஆற்றுகின்ற செயலாகும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இன்றைய தினம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. அந்த ஒரு வசனத்தை சற்று சிந்திப்போம். அறிந்திருக்கின்றன, இயேசு கிறிஸ்து அறிவதற்காக வாய்ப்பு. மறைக்கல்வி, பிள்ளைகள் மறைக்கல்விக்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றார்கள். வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றார்கள். மறைமுறையை கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றார்கள். ஆகவே என் ஆடுகளை என்னை அறிந்திருக்கின்றன என்பது வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக, மறைமுறையின் வழியாக, மறைக்கல்வியின் வழியாக இந்த அறிவானது ஊட்டப்படுகின்றது. ஞானம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பேர் சொல்லுவாங்க, அங்கானியன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு அங்கானியன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு அர்த்தம் அப்படின்னா, ஞானம் இல்லாதவர்கள். நாமெல்லாம் யார்னு கேட்டால் ஞானம் பெற்றவர்கள். கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஞானிகள், மற்றவர்கள் அஞ்ஞானிகள். அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச பிரமாணம், நம்முடைய வேத சத்தியங்கள், இவைகளையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்ற பொழுது ஞானிகளாக இருக்கின்றோம், கடவுளை அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் கூறியது போன்ற என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவை என்னை பின்தொடர்கின்றன. ஒவ்வொரு குடும்பமும் சிறந்த நாற்றாங்காலாக இருக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து அறிந்த குடும்பமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும், கடவுளை பின்பற்றுகின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் சிறந்த தேவ அழைத்தல் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து பிறக்கும். ஆமென்.
எங்கள் வாழும் வழியமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான அழைத்தலுக்காகவும் கிறிஸ்துவ வாழ்வுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிலைகளிலும் நீரே அகரமாகவும் நகரமாகவும் இருந்து எங்களுக்கு எல்லாமாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன். அந்த மேலான உன் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிற நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நாட்களிலும் உமக்கே அன்பு செய்வோம், உம்மை மட்டுமே அன்பு செய்வோம், உமக்கு மட்டுமே பணிபுரியவும் உமக்கு மட்டுமே பிரமாணிக்கமாக இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களாக அருள் கண்ணியர்களாக புது நிலையிலாக நாங்கள் இருக்க எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களுக்காகவும் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மந்தாட்டை தயவாய் கேட்டருளும், எம் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறிய எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயிர்கள் குருக்கள் கண்ணீர்கள், உம் பீடம் சூழ்ந்துள்ள அருள் கண் தந்தையர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், இவர்கள் அனைவரும் உமது பணியை ஆர்வமுடன் செய்திடவும், உமது அருளை பொழிய வேண்டி இறைவாவும்மை மன்றாடுகின்றோ. நீர் செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறிய எம் இறைவா, உமது பணிக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணம் செய்ய விரும்பும் தாராள குணம் படைத்த இளம் உள்ளங்களை ஆசீர்வதியும், இவர்கள் உமது மறைவுடலாகிய திருச்சபைக்கு அணிகலனாக திகழ்ந்திடவும், உமது அருளை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. அஞ்சாதே நான் இன்றும் உன்னோடு இருப்பேன் என்று கூறிய எம் இறைவா, இன்று வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் எம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் வெள்ளி விழா காணும் அனைத்து அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதியும், இவர்களை இந்நாள் வரை வழிநடத்தியதற்கு நன்றி கூறியும் தொடர்ந்து நல்ல உடல்நலத்தை தந்து வழிநடத்திடவும், உமது அருளை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. உயிர்ப்பும் உயிரும் நானே என்று கூறியே
எம் இறைவா உம்மிடம் அழைத்து கொண்ட எம் பங்கில் பணி செய்த அருள் தந்தையர்கள் அருள் கன்னியர்கள் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்கள் ஒவ்வொருவரையும் உமது வான் வீட்டில் சேர்த்து நித்திய இலை பாற்றியை அளித்திடவும் உமது அருளை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோ நம்மவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கேட்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, தேவைகள் என்று எதையுமே நீர் எங்களுக்கு வைப்பதில்லை. நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அதை ஆசீர்வாதங்களாக எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். கொடுப்பதில் தளராத தெய்வமாக நீர் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வதிலும் தேற்றுவதிலும் வழிநடத்துவதிலும் அவர்களுக்காக இறங்கி வந்து செயல்படுவதிலும் நீர் மட்டுமே இருக்கிறீர். அதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்மைக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானை பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியும் வளர்ச்சி பெறும் இப்புகழ்ச்சி பலியும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவேற்றிக் கொண்டு வருவீராக்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறு. ஆண்டவரே, எக்காலத்தில் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழியன அழிக்கப்பட்டு வீழ்ச்சுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் வாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவன். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு ஆவியின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை வேண்டுகின்றோம். இப்பலியினால் என் உளம் கனிய திருவுளமானி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முறையாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எம் சகோதர சகோதரிகளையும் மகுகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்று அனைவரையும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் எம் சகோதர குருக்களாம் சிகராஜ், சுகாயராஜ், இன்னும் சிறப்பாக எம் குடும்பங்களில் மறித்திருக்கிற இப்பங்கிலே மறித்திருக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் உமது உன்னத ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாகும். ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் வழிகளில் நான் நடந்திட்டாள், இன்பத் துன்பமே வந்தாலும் பின்தொடர்வேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் வழிகளில் நான் நடந்திட்டாள், இன்பத் துன்பமே வந்தாலும் பின்தொடர்வேனே. உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் வழிகளில் நான் நடந்திட்டாள், இன்பத் துன்பமே வந்தாலும் பின்தொடர்வேனே. இதோ இறைவனின் சமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்து கழைக்க பெற்றோர் பெயரை பெற்றோ ஆண்டவரே, இறை நிலத்தில் எழுந்தருள், நான் தகுதியேற்றவன் வார்த்தை மட்டும் சொல்லி எனது. என்னை அபிஷேகம் செய்தீரே,
ஆகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் உன்னை, தந்தை கரம் சேர்க்கும் உன்னை, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழைத்தாய் அன்பாய் அடிமை என்னையே, இறைவா உன் அரசு இம்மண்ணில் வரவே அழைத்தாய் அன்பாய் அடிமை என்னையே. நான் உன்னோடு என்று இறையா, நீ அஞ்சாதே என்று இறையா. ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையார், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையார். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, இந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் இன்னொருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தா என்னை பின் செல்கின்றாய், என் வாழ்வில் நீ வந்தா என்னை பின் செல்கின்றாய், ஏனென்று அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணிவாழ்வை நான் நிலைக்க, என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா, என் நன்றி சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. ஏன் அன்று
அன்பு நீ காட்டினாய். இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். என்ன சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என்ன சொல்வேன் என் நிறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உன்னை பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உன்னை பணிக்காக அழைத்தாயே தலைவா. ஒன்றும் இல்லாமலே
பெண் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் செய்து நன்றி சொல்லுவேன் எந்த அர்த்த ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். எங்களோடு வாசம் செய்கின்ற அன்பாண்டவரே, இந்த நேரத்திற்காக இந்த நாளுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் நீர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். உன்னை தொடுபவன் என் கருவிழியை தொடுகிறான் என்று மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தவர். இந்த மேலான எல்லா கிருபைகளுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த அழைத்தலுக்காக, குருத்துவ மேன்மைக்காக, ஒவ்வொரு நாளும் உடைய உடலை பிட்டு கொடுக்கவும் வார்த்தையை உடைத்து கொடுக்கவும் எங்களை இந்த பீடத்தில் உயர்த்தி இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாம், நாங்கள் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாமலேயே எங்களை உருவாக்கினீர். ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீர். ஒன்றுமில்லாமல் இருந்து தான் எங்களை பராமரித்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பலம் ஒன்றுமல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் மட்டுமே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய பலத்தால் மட்டுமே நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய பலத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரண வரையிலும் இதே கிருபையில் நாங்கள் இருக்கோம். மரண வரையிலும் உமக்கு மட்டுமே பிரமாணிக்குமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம். இந்த வேளையில் எங்களை எங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற எல்லா அருள் தந்தையர்களுக்காகவும், அருள் சகோதரிகளுக்காகவும், இறை மக்களுக்காகவும், கள்ளக்குறிச்சி பங்கே சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்களை ஏற்று இவர்களை நீர் அரவணைக்க வேண்டுமாய், தொட வேண்டுமா, இவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் பழிய வேண்டுமா, இந்த நேரத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். எங்களோடும் ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபையால் எங்களை வழிநடத்தும். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவமாக ஆண்டவரே, எமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளே. அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராகும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவர்களை தயவு செய்து அமருங்கள். அருள் தந்தைகள் தயவு செய்து அமருங்கள். என்னுடைய பங்கு மக்களுக்கு இந்த வெள்ளி விழா ஆண்டு நினைவாக அவர்களுக்கு காட்டிய அன்பிற்கு மேலான அன்பை என்னால் காட்ட இயலாது. ஆனால் என்னுடைய சிறிய அன்பளிப்பாக இறையிறக்கத்தின் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இங்கே இருக்கின்ற வெள்ளி விழா குருக்கள் இங்கே நின்று கொண்டிருப்பார்கள்.
நம்முடைய பங்கை சார்ந்த, கள்ளக்குறிச்சி பங்கை சார்ந்த குடும்ப தலைவர்கள் அல்லது தலைவி வரிசையாக வந்து அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக வந்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்பு, இறையிறக்கத்தின் ஆண்டுடைய அன்பு நம் ஒவ்வொருவரையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறு அன்பளிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே நம்முடைய குடும்பங்களை சார்ந்த தலைவர்கள் தலைவிகள் வந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, இறை மக்களே, நாங்கள் நல்லாயன் குருத்துவ கல்லூரியில் 1999 எங்களுடைய குருத்துவ பயிற்சியை நிறைவு செய்து நாங்கள் குருக்களாக ஆனோம். அவர்களின் சார்பிலே, எல்லா மறைமாவட்ட குருக்கள் சார்பிலே, நம்முடைய பாசமிகு தந்தை அந்தோன்ராஜ் அவர்களுக்கும், நம்முடைய தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் எங்கள் வகுப்பின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். இரக்கமுள்ள இறைவா, உமது திருப்பெயருக்கு பொருத்தமான இந்த அளவு கடந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிற இயேசுவின் திரு இருதயம் தாங்கிய இறை இரக்கத்தின் திருவுருவ படங்களை நீர் அர்ச்சித்து புனிதமாக்கும். இந்த படங்கள் வைக்கப்பட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், இல்லங்களிலும் அவர்களுடைய உறவுகள் நித்திய சமாதானத்திலே ஆசீர்வதிக்கப்படவும், அவ்வீட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளும் எழுந்து பிரகாசமாய் ஜொலிக்கவும், ஒருவரையொருவர் ஏற்று பொறுத்து வாழவும் இந்த படம் அவர்களை ஒவ்வொரு நாளும் தூண்டி எழுப்பி நிறைவான வல்லமையை தருவதாக. வெள்ளி விழா குருக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நினைவு பரிசு வழங்குகிற அதே வேளையில், பங்கு மக்கள் பங்கின் சார்பாக வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவிப்பார்கள். தந்தையை வாழ்த்து முகமாக நாம் அமர்வோம். நம் அழகிய அமர்வில் தான் ஆனந்த அக்களிப்பை நாம் அவருக்கு அளிக்கலாம். கள்ளக்குறிச்சி புனித ஜபமாலை அன்னை ஆலயம் பங்கு தந்தை அருட்பணி டி எஸ் அன்பணிராஜ் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா அனைவருக்கும் வணக்கம். வருக வருகவென கல்லை பங்கு மக்களின் சார்பாக வரவேற்கிறேன். வருக வணக்கம். வாழ்த்துரை. வெள்ளி விழா காணும் நாயக தந்தையர்களே, குஷியாய் இருக்கிற நவீன உலகில் ரிஷியாய் இருக்கும் பாதிரியே, பாசமிகு பங்கு தந்தையே, வணக்கமும் வாழ்த்துக்களும். நாடறிந்தவரை நீர் மத குரு, நாங்கள் அறிந்தவரை நீ மௌன குரு. உந்தன் தேகம் முழுக்க ஒழுக்கம், நாமம் முழுக்க நேர்மை, குருதி முழுக்க பக்தி, ஆக கால் முளைத்து நடக்கும் தூய்மையாளன். தாவீது ராஜா, சாலமோன் ராஜா முதல் எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். ஆனால் மக்களின் மனதில் நின்றவர் யார்? இதோ வெள்ளி விழா நாயகா நீரன்றோ. காரணம் அமைதி, ஜபம், தபம், ஆடம்பரமின்மை. எங்களின் ஞான பாரதியே, வாழ்க வாழ்க. என்னை பொறுத்தவரை மட்டுமல்ல, பாண்டி மறை மாவட்டத்திற்கே இவர் ஒரு ஆச்சரிய குறி. காரணம் குருமடத்தில் பயின்ற அத்தனை குருக்களுமே வல்லவர்களாகவும் பல்லாற்றல் மிக்கவர்களாகவும் திகழ்வார்கள். ஆனால் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவது அபூர்வம். அதுபோல சிறந்த பேச்சாளர்கள் தம் சிந்தனை ஓட்டத்திற்கு ஏற்ப எழுதுவது கடினம்.
எழுத்திலும் பேச்சிலும் வல்லவர்கள் இசையோடு பாடுவது அதிசயம். இம்மூன்று கலைகளிலும் உச்சம் தொட்டவர்கள் உலக அதிசயம், அபூர்வம், ஆச்சரியம். இத்தகைய தவமுனிவர்கள் உலக மட்டத்தில் வெகு சிலரே. அந்த வெகு சிலரில் மத்தியில் நம்மை வியக்க வைக்கும் ஞானகுரு, வேலந்தாங்களில் பிறந்த பக்தர்களின் வேடந்தாங்கள் நம் பங்கு தந்தை டி எஸ் அந்தோனி ராஜா அல்லவா. வாழ்த்தி வணங்குவோம். ஒரு நூற்றாண்டில் ஒருவர் பெறக்கூடிய அறிவை, ஆற்றலை இவர் கால் நூற்றாண்டில் எப்படி பெற்றார் என்பதே வியப்பு. இவரது புகழ் மகுடத்தில் பொன் சிறகுகளை எத்தனை எத்தனை. இவரோடு நெருங்கி பழகியவர்கள் இப்படியும் நினைப்பார்கள், கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்ததைப் போல இவர் ஒரு கட்டு புத்தகத்தோடும் நீதி தேவதையின் தராசோடும் பிறந்தாரான என நினைப்பார்கள். காரணம், எங்கும் எதிலும் எப்போதும் இராணுவ கட்டுப்பாடு, அட்டென்ஷன் கப்சிப் தான். அது மட்டுமா, பல் துறைகளிலும் அறிவை திரட்ட நாள்தோறும் நூல்களை வாசிப்பது, 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 நித்திரை மறந்து வாசிப்பது. வாழ்நாளில் 20 அகவியில் ஆரம்பித்து கால் நூற்றாண்டை புத்தகங்களோடு வாழ்ந்தவர். புத்தகங்களை மட்டுமா, மாணவர்களையும் மக்களையும் வாசித்தவர். மனிதர்களை மட்டுமா, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என தன்னை சுற்றியுள்ள அனைத்தையுமே வாசித்தார். அவை ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை அவருக்கு தந்தது. அந்த பாடங்களை நமக்கு மறையுறையாக தாய்ப்பாலை போல நமக்கு வழங்கியுள்ளார். தந்தை அவர்களை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம். வணக்கம். அடுத்ததாக நமது பங்கு தந்தை அவர்களை பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்கள் சார்பாக தங்களது அன்பளிப்பை வழங்கி மகிழ்வார்கள். தயவுசெய்து பங்கு பேரவை உறுப்பினர்கள் நமது பங்கு தந்தையிடம் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பேரவை உறுப்பினர்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க. ஃபாதர், அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. தயவுசெய்து இதை தொடர்ந்து உங்களுக்கான இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தயவுசெய்து அனைவரும் அமர்ந்து இரவு விருந்தினை உண்ட பின்பு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்த வந்துள்ள அருட்தந்தையர்களுக்கு தற்பொழுது பங்கு மக்கள் பொன்னாடை போற்றி தங்களது மகிழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் மிகவும் இனிமையான நாள், வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக விழா நாயகரை வாழ்த்த நமது அருட்சகோதரிகளை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்த்து பாடல் அருட்சகோதரிகள். அருட்சகோதரிகள், இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, அருள் உம் வாழ்வில் இணைந்ததோ, என்றும் வாழ்வில் திருநாளோ. சின்னஞ்சிறு வயதில் நம்பிக்கையின் விதையில் குருத்துவம் இன்று உம்மில் மலர்கின்றது. விழிவிழா திருநாளை கொண்டாடுவோம், இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, அருள் உம் வாழ்வில் இணைந்ததோ, என்றும் உம் வாழ்வில் திருநாளோ. கைகளில் வரைந்து வைத்த ஓவியம், கடவுள் எழுதி வைத்த காவியம், வாழ்வும் தாழ்வும் அவர் மாற்றியார், தோள்களில் தோழமை தருமாறுதல், துணிந்து நடைப்பயிலும் தேறுதல், என்றும் எங்கும் இறை சாட்சியாய் பணிவா
சங்கீத திருநாளோ பொது சந்தோஷம் வருநாளோ அருள் உம்மாழ்வில் இணைந்ததோ என்றும் உம்மாழ்வில் திருநாளோ அழைப்பு அவர் மனதின் வண்ணமாய் உழைப்பு அவர் விரும்பும் எண்ணமாய் என்றும் எங்கும் பொது திண்ணமாய் சிலுவை வழியில் சிறகாகவே செயலில் வாழ்ந்து நீர் காட்டவே இம்மை செம்மை இனிதாகவே அன்புக்கு இனி என்றும் அழிவில்லை அருள் வாழ்வில் இனி என்றும் துயரில்லை பணியால நம் இயேசுவும் முன்னே பண்போடு காக்கின்றார் உமை என்றும் பணி வாழ்வின் பண்பாடுவோம் இது சங்கீத திருநாளோ பொது சந்தோஷம் வருநாளோ அருள் உம் வாழ்வில் இணைந்ததோ என்றும் உம் வாழ்வில் திருநாளோ சின்ன சிறு வயதில் கள்ளக்குறிச்சி பங்கிற்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த பங்கு மக்களே, இந்நாளில் கள்ளக்குறிச்சி பங்கில் உருவான அருட்தந்தைகளை நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம். ஃபாதர் ஃபெர்னாண்டஸ் துரை, ஃபாதர் மோகன்தாஸ், ஃபாதர் டோமினிக் சாவியோ, ஃபாதர் ரிச்சர்ட், இவர்களெல்லாம் நமது கள்ளக்குறிச்சி பங்கிலிருந்து உருவான மண்ணின் மைந்தர்கள். மற்றும் கள்ளக்குறிச்சியில் உருவான அருட்சகோதரிகள் சார்பாகவும் இந்த கள்ளக்குறிச்சியில் உருவான அருட்தந்தையர்கள் சார்பாகவும் ஃபாதர் ரிச்சர்ட் அவர்கள் நமது பங்கு தந்தைக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். கொஞ்சம் எல்லாம் கைத்தட்டல, ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஃபாதர் ரிச்சர்ட் அவர்கள் தற்பொழுது நமது பங்கு தந்தை அவர்களை சிறப்பிக்க உள்ளார்கள். இங்கு உருவான குருக்கள் சார்பாகவும் அருட்கணியர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை நமது பங்கு தந்தை அவர்களுக்கு போர்த்தி மகிழ்விக்கிறோம். ஃபாதர் ஃபோட்டோ, ஃபாதர் ப்ளீஸ் ஃபோட்டோ. எஸ், அழைத்ததும் நான் உயிர் கொடுத்ததும் நான் உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான் பெயர் சொல்லி அழைத்தேன் உனை அள்ளி அணைத்தேன் பெயர் சொல்லி அழைத்தேன் உனை அள்ளி அணைத்தேன் மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன் உமை உருவாக்கினேன் உருவாக்கினேன் அழைத்ததும் நான் உயிர் கொடுத்ததும் நான் உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நீதியும் நேர்மையும்
Yeah.
மாறி பலி செலுத்த புனிதத்தின் ஆவியினால் புது பிறப்பளித்தோம். திருவரு சாதனத்தில் புத்துயிர் அளித்திடும் நீர் மாபரன் அதை தொடர்ந்து தற்போது நமது பங்கு தந்தை அவர்கள் விழாவின் ஏற்புரையையும் நன்றியையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பந்தவர்களே, வெகு நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பலை, இங்கே யாருமே இல்லை, அதுவும் நல்லதல்ல. இறைவனுக்கும் இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்ய எனக்கு பொருளாதார உதவிகள் செய்தே என்னாலும் பெற்றோர் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுத்து பங்கு பேரவை அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற அன்பு நிகழ்வுகள் நமக்கு மத்தியில் எப்பொழுதும் இருக்கும், அது தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம். ஆண்டுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்வோம். ஆண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஜெபங்களும். சிறப்பாக பாடற்குழி வழி நடத்தியார் இருந்த சி சகாயராஜ் மற்றும் பாடற்குழியை இருந்த எல்லா அருள் சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள். அலங்காரம் செய்து கொடுத்த சரண் மற்றும் ஒலி ஒலி அமைத்து கொடுத்த தம்பி மற்ற எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்தவர்கள் எல்லா வகையிலும் உதவி செய்த எல்லோருக்கும் தன்னார்வ தொண்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஜெபம். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிப்போம். நன்றி. தேங்க்யூ.
ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்.